வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவெற்றியூர் பகுதி அம்மா உணவக செலவுக்கு இரண்டாம் கட்டமாக ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் வழங்கினார். ஊரடங்கு உத்தரவு வரும் மே 17 வரை 3வது கட்டமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் வருமானமின்றி தவித்து வரும் ஏழை எளிய மக்கள் பசியால் தவிக்கக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு அனைத்து அம்மா உணவகத்திலும் பொதுமக்களுக்கு இலவசமாக காலை, மதியம், இரவு என 3 வேளையும் உணவு வழங்கி வருகின்றது. இதற்கு ஏற்படும் நிதி சுமைக்கு நிதி உதவி அளிக்க தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருந்தார். அவரின் வேண்டுகோளுக்கு இணங்க திருவெற்றியூர் பகுதியில் உள்ள அம்மா உணவகங்களில் கடந்த மே 4 முதல் வரும் மே 17 வரை இலவசமாக உணவு வழங்க ஏற்படக்கூடிய செலவை தாமே ஏற்பதாக திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் அறிவித்து அதற்காக முதல் கட்டமாக ரூபாய் 2 லட்சத்தை கடந்த மே 6 பெருநகர் சென்னை மாநகராட்சி 1வது மண்டல உதவி ஆணையர் பால் தங்கத்துறை மற்றும் உதவி சுகாதார அதிகாரி டாக்டர் இளஞ்செழியன் ஆகியோரிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் மற்றும் அவரின் மகனும் அனிருத் குரூப் இயக்குநர் கார்த்திக் இணைந்து வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து 2வது கட்டமாக இன்று மே 11 ரூபாய் 2 லட்சத்திற்கான காசோலையினை பெருநகர சென்னை மாநகராட்சி 1வது மண்டல உதவி ஆணையர் பால் தங்கத்துறை மற்றும் உதவி சுகாதார அதிகாரி டாக்டர் இளஞ்செழியன் ஆகியோரிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் மற்றும் அவரின் மகனும் அனிருத் குருப் இயக்குநர் கார்த்திக் இன்று வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது முன்னாள் அதிமுக இணைச் செயலாளர் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் இ வேலாயுதம், விம்கோ லெனின், புகழேந்தி, வட்டச் செயலாளர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனா்.